சித்தர் ஒருத்தர் தியானத்தில் இருந்தார். அவர்கிட்ட இளைஞன் ஒருத்தன் வந்தான். கொஞ்ச நேரத்தில் சித்தர் கண் விழிச்சு பார்த்தார். அந்த இளைஞனை பார்த்ததும் சொல்லு மகனே அப்படின்னு சொன்னார் சித்தர். உடனே அந்த இளைஞன், ஐயா இந்த ஊர் தான் எனக்கு சொந்த ஊர், எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளில் இருந்து கூலி வேலை தான் பார்க்குறேன், ஆனால் இப்போ வரைக்கும் என்னோட குடும்ப கஷ்டம் தீர்ந்த மாதிரி இல்லை. எங்கள் தாத்தாவும் கஷ்டப்பட்டு உழைச்சாரு, எங்கள் அப்பாவும் கஷ்டப்பட்டு உழைச்சாரு, இப்போ நானும் கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறேன். வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லை, ஏழையாக பிறந்து ஏழையாக தான் நாங்கள் சாகணுமாயா அப்படின்னு கேட்டான் அந்த இளைஞன். அவனும் கொஞ்சம் கூர்ந்து பார்த்தாரு சித்தர். அப்புறம் தன் பக்கத்தில் இருந்த பூசணியை எடுத்து அந்த இளைஞன்கிட்ட கொடுத்தாரு. இந்த பூசணியை வச்சிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அந்த இளைஞனுக்கோ ஒன்றும் புரியலை. இந்த சித்தர் ஏதாவது ஆசீர்வாதம் கொடுப்பாரு தருவாருன்னு பார்த்தா இவர் பூசணிக்காய் இல்லை கொடுக்குறாருன்னு நினச்ச இளைஞன் அந்த பூசணியை வாங்கிட்டான். வீடு நோக்கி நடந்தான். வீட்டுக்கு வந்த அவங்கிட்ட அவனோட மனைவி, ஆமாம் சித்தரை போய் பார்க்க போனீங்களே, என்னாச்சு, சித்தர் என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவன், சித்தர் இந்த பூசணிக்காயை என்கிட்ட தந்து இதை கொண்டு போன்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னான். அதுக்கு அவனோட மனைவி, போயும் போயும் இந்த பூசணியை கொடுத்தாரு, இதை வச்சு என்ன பண்றது, குழம்பு கூட வைக்க முடியாது போலையே அப்படின்னு சொன்னாங்க. குழம்பு வைக்க முடியாட்டி என்ன, இதை வச்சு கண் திருஷ்டி பரிகாரமாச்சும் செய்யலாம் அப்படின்னு சொன்னாவன் அந்த வீட்டை அந்த பூசணிக்காய கொண்டு சுத்தினான். எல்லா கண் திருஷ்டியும் இந்த பூசணிக்காயோட போகட்டும் அப்படின்னு சொல்லி திருஷ்டி சுத்தினவன் அந்த பூசணிக்காயை எடுத்துட்டு போய் தெருவுக்கு வந்தான். சாலையோட நடுவில் போட்டு உடைச்சிட்டு திரும்பி பார்க்காம நடந்தான். வீட்டுக்கு வந்தவன், சித்தர் தந்த பூசணிக்காய் திருஷ்டி கழிக்காவது பயன்பட்டுச்சே அப்படின்னு மனைவி கிட்ட சொன்னான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வழியா நடந்து வந்த ஒருத்தர் பூசணி நடுவழியில உடைக்கப்பட்டிருக்கிறத பார்த்தார். அட யாருங்க இப்படி சாலையோட நடுவுல பூசணிக்காய உடைச்சது, உடைச்சதுதான் உடைச்சாங்க, அதை சாலையோட ஓரத்திலேயாவது போட்டிருக்கலாமே, யாராவது வண்டியில வந்து வழுக்கி விழுந்தா என்னவாகிறது அப்படின்னு தனக்கு தானே சொன்னபடியே மெல்ல போய் அந்த உடஞ்ச பூசணியை எடுத்தார். அந்த பூசணியோட உள்ள கொஞ்சம் பொற்காசுகள் இருந்துச்சு. அதை பார்த்ததும் அவரு ஆச்சரியப்பட்டு போனார். அப்புறம் அந்த உடஞ்ச பூசணியை எடுத்து சாலை ஓரத்துல போட்டுட்டு அந்த பொற்காசுகளை எடுத்துக்கிட்டு நடந்தார். அவர் நேர சித்தர்கிட்ட வந்தார். அவரை பார்த்ததும், சொல்லு மகனே அப்படின்னார் சித்தர். அதுக்கு அவரு, ஐயா சாலையில வந்துட்டு இருந்தேன், அப்ப யாரோ சாலையோட நடுவுல பூசணிக்காய உடைச்சு போட்டிருந்தாங்க, கண் திருஷ்டி கழிக்கிறதுக்காக அப்படி உடைச்சிருக்கலாம்னு நினைச்சேன்னா அந்த பூசணிக்காய எடுத்து ஓரமா போடுறதுக்காக அந்த பூசணிக்காய எடுத்தேன் கையில, அதுக்கு உள்ள சில பொற்காசுகள் இருந்துச்சு, அதான் அதை எடுத்துட்டு நேரம் உங்ககிட்ட வந்தேன், கீழே கடந்து கிடைச்சதால இந்த பொற்காசுகளை உங்ககிட்ட கொடுத்துறேன் அப்படின்னு அவர் தன் கையில இருந்த பொற்காசுகளை சித்தர்கிட்ட நீட்டினார். அவர் கண்களை மூடின சித்தர் என்ன நடந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டார். கண்களை திறந்த சித்தர், நான் வேறு ஒருத்தருக்கு கொடுத்த மந்திர பூசணியில இருந்த பொற்காசுகள் இது, இந்த பூசணிய சாலை நடுவில் உடைச்ச அவனுக்கு சாலையில வருபவர் பத்தி எந்த அக்கறையும் இல்லை, அந்த பூசணியால வாகனம் ஓட்டி வருபவர் யாரும் பாதிக்கப்பட்டுட கூடாதுங்கிற நல்ல எண்ணத்தை கொண்ட உனக்குத்தான் அந்த பொற்காசுகள் கிடைக்க வேண்டும்னு இருந்திருக்கு மகனே, அதனாலதான் அந்த பொற்காசுகள் உனக்கே சேர வேண்டியது, அதை நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்ட அந்த மனிதர் திருப்தியோட பொற்காசுகளோட திரும்பி நடந்தார். பூசணிய சாலையில உடைச்ச இளைஞன் அதை ஓரமாக தூக்கி போடுற எண்ணம் இருந்தால் கூட அவனுக்கு அந்த பொற்காசுகள் கிடைச்சிருக்கும், ஆனால் அவன் அப்படி செய்யலை.
ஆனா உடைக்கப்பட்ட பூசணியால யாரும் பாதிக்கப்பட்டிருக்கூடாதுங்கிற நல்ல எண்ணம் கொண்ட அந்த மனிதருக்கு பொற்காசுகள் கிடைச்சு.